வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறுவதற்காக இன்று ஏராளமான பயிற்சி மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா? எங்களிடம் வாருங்கள். ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா? நாங்கள் இருக்கிறோம். நீட் தேர்வு எழுத வேண்டுமா? நாங்கள் உங்களுக்காக உதவுகிறோம். தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எங்களிடம் வாருங்கள். இப்படி மத்திய மாநில தேர்வாணையம் என்று எத்தனையோ பயிற்சி மையங்கள் சந்து பொந்துகளிலெல்லாம் மூளை முடுக்குகளிலெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்களும் பணத்தை வாரி கொடுத்து அங்கு முற்றுகையிடுகிறார்கள். ஆனால் எல்லா வெற்றியாளர்களையும் உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிற பயிற்சி மையங்கள் தோல்வியுறும் மனிதர்களை பற்றி கவலைப்படுவது கூட இல்லை. தோல்வி தாங்கும் மனப்பான்மையை அந்த மாணவர்களுக்கு உருவாக்கி தருவதும் இல்லை. ஆகவேதான் எண்ணற்றோர் தோல்வியடைந்தவுடன் தங்கள் வாழ்வையே முடித்துக் கொள்கிறார்கள். உலக அளவில் ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒருவர் மரணிக்கிறார் என்பது மிக சோகமான ஒரு விஷயம். அதிலும் மிக இளையவர்களே அதிக அளவில் மரணமடைகிறார்கள் என்பதும் அந்த புள்ளி விவரத்தின் கணக்காக இருக்கிறது. காதலில் தோல்வி, வணிகத்தில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, தேர்வில் தோல்வி, இப்படி பல நிலைகளிலும் பல துறைகளிலும் தாங்கள் எதிர்பார்த்த அல்லது சாதிக்க நினைத்த விஷயங்களில் முடியாத போது இந்த மக்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே வாழ்கின்ற போதே பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை சமாளிக்க வேண்டும். அப்படி தோல்விகள் வந்தால் அதை தாங்கிக் கொள்கிற மனப்பான்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் 4F என்று சொல்வார்கள். ஃபியர், ஃபெயிலியர், ஃபர்கெட்டிங் அண்ட் ஃபெய்த். இந்த 4 விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டால் எந்த ஒரு விஷயம் நமக்கு தோல்வி ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். அதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதை தெளிவுபடுத்த முடியும். முதலில் ஃபியர். இந்த பயம் இருக்கிற பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாக செய்ய முடியாது. புதிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு தடுமாற்றமான நிலை ஏற்படும். ஆகவே பயத்தை அறவே ஒழிக்க வேண்டும். எல்லா வெற்றியாளர்களுக்கும் உள்ளுக்குள் பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எல்லா செயல்களிலும் எல்லா தொடக்கங்களிலும் முதன்முறையாக இடுகிற போது பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பயத்தை உதறி தள்ளினால்தான் அடுத்தடுத்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இல்லை என்றால் பயம் உங்கள் தன்னம்பிக்கையை குலைத்துவிடும், வெற்றியை தாமதிக்கும். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் 4 பேர் என்ன சொல்வார்களோ என்ற ஒரு அவமானத்தை நோக்கி சிந்திக்க தோன்றும். ஆகவே பயம் ஒருபோதும் நமக்கு அருகில் வரவே விடக்கூடாது. அடுத்ததாக ஃபெயிலியர். இந்த பயம் அதுதான் அடுத்து அந்த தோல்வியை அருகாமையில் இழுத்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு பூனை இருக்கிறது, அது ஒரு எலியை விரட்டி செல்கிறது. அந்த எலி ஒரு சின்ன பொந்துக்குள் சென்று மறைந்து கொண்டால் அந்த பூனை அங்கு உட்கார்ந்து ஒப்பாய் வைப்பதில்லை, அந்த தோல்வியை நினைத்து வருந்து கொண்டிருப்பதில்லை, மாறாக அடுத்த இரையை நோக்கி பயணிக்கிறது. காடுகளிலும் கூட எல்லா விலங்குகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே முயற்சியில் வெற்றி கிடைத்து விடுவதில்லை. அவை பலவிதமான போராட்டத்திற்கு பின்புதான் அந்த வெற்றியை ருசிக்கின்றன. ஆகவே தோல்விகள் இல்லாத வெற்றிகள் ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. தோல்விகளே நான் பெறவில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் முயற்சிகளையே மேற்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். காதலில் தோல்வியற்ற எண்ணற்றோர் கவிஞர்களாக மாறியிருக்கிறார்கள். தேர்வில் தோல்வியற்றோர் கலைத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் சாதித்திருக்கிறார்கள். வணிகத்தில் தோல்வியற்றோர் அரசியலில் கொடிகட்டி பறந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் தோல்வியற்றோர் கூட ஆன்மீகத்தில் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு துறையில் தோல்வியுற்றால் மற்றொரு துறையில் அவர் மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது நமக்கு வரலாறு சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே இதுதான் முடிவு என்று எந்த ஒரு நிலையும் இல்லை. அதுதான் அடுத்த தேடலுக்கான தொடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வெற்றி ஒன்றையே பிரதானமாக வைத்து முன்னேறக்கூடியவன் தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறான். புதிய முயற்சிகளும் தவறுகளும் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல அனுபவனாக
ஒரு ஆசானாக இருந்து மீண்டும் வழிகாட்டும் என்பதே ஒரு முக்கியமான உண்மை. எத்தனையோ வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் பல தோல்விகள் மறைந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அதை வெளியில் தெரியாதவாறு மறைத்து விடுகிறார்கள். தோல்வி பல அனுபவங்களை கொடுக்கிறது, பல அறிவு தெளிவுகளை ஏற்படுத்துகிறது. ஒரு தோல்வியிலிருந்துதான் உண்மையான நண்பர்களையும் நட்புகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தோல்விதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருந்து பல அனுபவ பாடங்களை கொடுக்கிறது. ஆகவே தோல்வி என்பது நாளை வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஃபர்கெட்டிங். இந்த ஃபர்கெட்டிங் என்று சொல்கிற போது கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறக்க வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கசப்பான நினைவுகள் இருந்து கொண்டே இருந்தால் வெற்றி ஒருபோதும் சுவைக்காது. அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான தருணங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவே முடியாமல் போய்விடும். தோல்வியை பற்றி அதிகம் நினைத்திராமல் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் போது அது இன்னும் அருமையாக இருக்கிறது. ஆகவே அதிகமாக சிந்திக்கக்கூடியதாக வெற்றி மட்டுமே இருக்க வேண்டும். தோல்வியை பற்றி சொல்கிற போது அது பல புதிய முயற்சிகளுக்கு தடங்கலாக இருக்கிறது, பல புதிய தேடல்களை தடுத்து விடுகிறது. ஆகவே தோல்வி இன்னும் நமக்கான வலிமையை சோதிப்பதாக இருக்கிறது என்று நம்ப வேண்டும். அடுத்ததாக ஃபெய்த். நம்பிக்கையுள்ள மனிதன் மட்டுமே வெற்றி பெறுவனாக இருக்கிறான். எந்த விஷயங்களில் நாம் தோற்றுப்போனோமோ அந்த விஷயங்களில் என்னால் வென்று காட்ட முடியும் என்ற நம்பிக்கை ஒன்று மட்டுமே அதில் இன்னும் ஆழமாக அவனை பயணிக்க தூண்டுகிறது. நம்பிக்கை இருக்கிற மனிதன் நாளை வாழ்வை தைரியமாக சந்திக்கிறான். நமது சக்திக்குட்பட்ட விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துகிற போது நம்பிக்கை அதிகமாகிறது, தைரியம் பிறக்கிறது, வெற்றி வாய்ப்பும் கூடுகிறது. ஆகவே எல்லா நிலைகளிலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு என்று நம்புகிறவன் அதை சாதிக்கிறான். அந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறவன் தான் தோல்வியை நோக்கி பயணிக்கிறான். ஆகவே இந்த நான்கு விஷயங்கள், பயம், தோல்வி, மறத்தல் மற்றும் நம்பிக்கை, இந்த நான்கு நிலைகளிலும் நான்கு விஷயங்களையும் எதை நாம் ஒழிக்க வேண்டும், எதை விடுவிக்க வேண்டும், எதை கைப்பிடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரிந்து கொண்டால் நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் வெற்றி பெற வைக்க முடியும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற எல்லோருமே பெருமிதமாக கொண்டாட முடியும். தோல்வியை தாங்கக்கூடியவனே மாவீரனாக இருக்கிறான். ஏனென்றால் தோல்வியின் அழுத்தம், அந்த வலிமை, அந்த வைராக்கியம் அவனை மீண்டும் எழுந்து வர செய்கிறது. யார் முன்பு நாம் தோற்றமோ அவர்கள் முன்பே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. ஆகவே இந்த நான்கு விஷயங்களையும் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு எந்த நிலைகளிலும் தோல்வி வரலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நாளும் மீண்டு வருவோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் உயர்ந்து தரணியாள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.